உங்களனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டின் இந்த தொடக்க மணித்துளிகளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்பது யாரை குறிக்கிறது? இங்கே ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு பேசுகிறார், சீடர்களை பலப்படுத்துகிறார், சீடர்களை திடப்படுத்துகிறார், சீடர்களுடைய பயத்தை எல்லாம் போக்குகிறார். ஆனால் இந்த சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார், அதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற இவர்கள் யார்? ஆண்டவருடைய சீடர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 1 அதிகாரம் 17 வசனம், இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். சீமோனையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். மீன்பிடிக்கிறவர்களை, சாதாரணமானவர்களை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொள்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாகுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த சீடர்களிடத்திலே எதிர்பார்த்தது படிப்பையோ அந்தஸ்தையோ அல்ல, மாறாக சில குணநலன்களை இந்த சீடர்களிடத்திலே எதிர்பார்த்தார். முதலாவது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம், Numbers 5 வசனம், நீங்கள் ஒருவரையொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்தில் எதிர்பார்த்து குணாதிசயம் அன்பு. நீங்கள் ஒருவரையொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த சீடர்களை அன்புள்ளவர்களாக அழைக்கிறார். 2வதாக ஆண்டவர் சீடர்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் 15 அதிகாரம் 8 வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். ஆண்டவர் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். இந்த சீடர்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இன்னும் வாசிப்பீர்கள் என்றால் இந்த 15வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதையும் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு கனி கொடுக்கிற வாழ்வு, பிறருக்கு ஓரம் அறிவிக்கிற வாழ்வு அல்ல, கனி கொடுக்கிற வாழ்வு, பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்திலே எதிர்பார்த்தார்.